ஸ்காட்லாந்து நேஷனல் கட்சியின் ஊடகப்பிரிவு தலைவராக முறைப்பூட் செயல்பட்டு வந்தார். அந்த கட்சியில் வாக்களிக்க தகுதி பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 104,000 72,186 குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மைக்கு புறம்பான அறிக்கையை ஊடகப்பிரிவு தலைவர் வெளியிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதன் காரணமாக முறைப்பூட் கடந்த சனிக்கிழமை தனது ஊடகப்பிரிவு தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இந்த நிலையில் ஸ்காட்லாந்து நேஷனல் கட்சியில் தலைவர் பதவியை அடைவதில் உச்சகட்ட குழப்பம் நீடிப்பதாக அந்த கட்சியின் இடைக்கால தலைவர் பீட்டர் முரல் கூறியுள்ளார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா பெருந்தொற்று பரவிய காலகட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்கு மூத்த அமைச்சர்களை அழைத்து மது விருந்து நடத்தினர். கொரோனா காலத்தில் பிரதமர் ஒருவரே இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டது பிரிட்டனில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் போரிஸ் ஜான்சன் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய நேர்ந்தது. அதே சமயம் தன் மீதான குற்றச்சாட்டுகளை போரிஸ் ஜான்சன் ஆரம்பத்திலிருந்து மறுத்து வந்தார். இந்த சூழ்நிலையில் அவரிடம் வரும் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் குழு விசாரணை நடத்த உள்ளது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டில் தனக்கு தொடர்பு இல்லை என போரிஸ் ஜான்சன் கூறுவார் என்று தெரிகிறது. புதன்கிழமை பாராளுமன்றம் ஏறத்தாழ 5 மணி நேரத்திற்கு மேலாக கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. பர்மிங்ஹாம் நகரில் கடந்த சனிக்கிழமை பேருந்து மோதி 15 வயது மதிக்கத்தக்க சிறுமி பரிதாபமாக பலியானார். முன்னதாக அந்த சிறுமி மீது பேருந்து மோதியதும் அங்கிருந்த நபர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்தது. சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநரை வேஸ்ட் மெத்லான்ஸ் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்த கடினமான சூழ்நிலையில் சிறுமியின் பெற்றோருக்கு தாங்கள் ஆறுதல் கூறிக்கொள்வதாக வெஸ்ட் மெத்லான்ஸ் காவல்துறை கமிஷனர் கெயில் அர்னால்ட் கூறினார். இங்கிலாந்தின் வெஸ்ட் யோர்க்ஷயர் அருகே உள்ள மிகப்பெரிய நகரமான லீட்ஸில் உள்ள ஒரு வீட்டில் தடபுடலான விருந்து நடைபெற்றது. அப்போது மதுபானங்கள் பரிமாறப்பட்டன. இதை குடித்துவிட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் கூடி கூத்தடித்தனர். அப்போது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு 17 வயது மதிக்கத்தக்க இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்த போலீசார் அங்கே விரைந்து வந்து இளைஞரின் சடலத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். கிரேட் மான்செஸ்டர் வீகான் பகுதியைச் சேர்ந்தவர் காரே தாக். கிரேட் பிரிட்டன் அண்ட் இங்கிலாந்து ரபி லீக் வீரரான இவர் ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தார். இந்த குற்றச்சாட்டின் பேரில் அவரை போலீசார் கைது செய்தனர். அவரை இன்று போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடிவு செய்திருக்கின்றனர். 2019 ரக்பி விளையாட்டிலிருந்து காரே தாக் ஓய்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனைச் சேர்ந்த ரியாலிட்டி ஷோவில் தொகுப்பாளராக பணியாற்றி வருபவர் சார்ஜியா ஹாரிசன். மிகவும் பிரபலம் அடைந்த இவர் ஸ்டீஃபன் ஃபியர் என்ற நபருடன் காதல் வயப்பட்டார். இருவரும் சில மாதங்கள் ஒரே வீட்டில் ஒன்றாக இருந்தனர். படுக்கையை பகிர்ந்து கொண்டனர். அப்போது சார்ஜியாவுடன் செக்ஸ் வைத்து கொண்டதை ஸ்டீஃபன் ஃபியர் ரகசியமாக படம் பிடித்தார். பின்னர் அதை செக்ஸ் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்தார். இதையறிந்த ஜார்ஜியா அதிர்ச்சியில் உறைந்தார். நம்பி படுத்த காதலரே தனக்கு துரோகம் செய்து விட்டதாக அவர் புலம்பி தள்ளினார். இது குறித்து போலீஸ் அளித்த புகாரின் பேரில் ஸ்டீஃபன் ஃபியரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு 21 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது. இதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் ரியாலிட்டி ஷோ தொகுப்பாளினி சார்ஜியா பிபிசிக்கு அளித்த பேட்டியில் நானும் ஸ்டீஃபன் ஃபியரும் தோட்டத்தில் ஒன்றாக செக்ஸ் வைத்து கொண்ட ஏராளமான வீடியோக்கள் அவரிடம் உள்ளன. அந்த வீடியோவையும் அவர் வெளியிட்டு விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். போர் தொடங்கி ஓராண்டை கடந்துள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முதல் முறையாக உக்ரைனுக்குள் நுழைந்துள்ளார். போரில் கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் மரியப்போல் நகருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் திடீர் பயணம் மேற்கொண்டார். மரியப்போல் நகரை ரஷ்ய படைகள் கடந்த ஆண்டு மே மாதம் கைப்பற்றியது. தற்போது மரியப்போல் நகர் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அதிபர் புட்டினின் இந்த பயணம் உக்ரைன் ரஷ்யா போரில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.